உக்ரைனோட 20 சூசைட் ட்ரோன் ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ஏர்பேஸை தரமட்டமாக்கியிருக்கு. இதுவரைக்கும் இந்த போரில் இப்படி ஒரு சூசைட் ட்ரோன் அட்டாக்கை உக்ரைன் ரஷ்ய மண்ணுக்குள்ளே நடத்தினதே கிடையாது. அதே சமயம் இந்த அட்டாக் நடந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உக்ரைன்லேருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ உக்ரைன் 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ரஷ்யாவுக்குள்ளே இருக்கிற ஒரு டெரிட்டரியில் சூசைட் ட்ரோன் அட்டாக்கை பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு ரஷ்யாவோட டிஃபென்சஸ் இங்கே வீக்காக இருக்குதுன்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லோரும் மாறி மாறி நியூஸஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ட்ரோன் அட்டாக்கை எப்படி எப்படிலாம் அவங்களால பண்ணியிருக்க முடியும், அண்ட் இந்த ட்ரோன் அட்டாக் மூலமாக உக்ரைனுக்கு கிடச்சிருக்கிற பாசிட்டிவ் பிஆர் என்ன, அண்ட் ரஷ்ய மக்களுக்கு எதிராக இவங்க என்ன கருத்தை தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்கன்றத தெளிவாக பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், டபுள் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இந்த ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்கவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டியில் தான் இருக்குது. இந்த சிட்டி உக்ரைன்லேருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த சிட்டிக்கு ட்ரோனை எடுத்துகிட்டு போய் அவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இவங்க பயன்படுத்தியிருக்க இந்த குறிப்பிட்ட சூசைட் ட்ரோன் எல்லாமே ஷார்ட் ரேஞ்சே கொண்டது. 600 கிலோமீட்டர் உக்ரைன்லேருந்து இந்த ட்ரோனெல்லாம் பறந்து போய் ரஷ்யாவை அட்டாக் பண்ணியிருக்க முடியாது. 600 கிலோமீட்டரை அவங்க எப்படியாவது வெஹிக்கிள்ஸில் வச்சு அதை கொண்டு போயிருக்கணும். 20 ட்ரோனை அசம்பிள் பண்ணி அதை ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ளே 600 கிலோமீட்டர் கொண்டு போய் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேருந்து லான்ச் பண்ணி இந்த அட்டாக்கை பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்பியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் எஸ்தோனியா மற்றும் லித்வேனியா. இந்த ரெண்டுமே நேட்டோ நாடுகள். குறிப்பிட்டு இந்த எஸ்தோனியாவிலேருந்து இந்த ஏர்போர்ட் வந்து சில மைல் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லாரோட சந்தேகமும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தோனியான்ற இந்த கண்ட்ரிக்கு உக்ரைன் அவங்களோட ட்ரோன்ஸை எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் எழும்பியிருக்கு. அதாவது ஒரு நேட்டோ கண்ட்ரியோட டெரிட்டரிக்கு உள்ளே இருந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு தாக்குதலை உக்ரைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு சீரியஸாக போகும், அதாவது வேர்ல்டு வார் 3 தான் கொண்டு போய் முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட அட்டாக்கில் உக்ரைனியன்ஸ் எந்த ஒரு கிளைமையும் வைக்கலை, நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படின்னு. அதே சமயம் எஸ்தோனியாவாக இருக்கட்டும், நேட்டோ கண்ட்ரிஸாக இருக்கட்டும், வாயவே திறக்கலை இந்த அட்டாக்கை பற்றி. ஸோ இந்த அட்டாக்கில் கிளியர் கட்டாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, 600 கிலோமீட்டர் ஒன்று உக்ரைன் ரஷ்யாவோட டெரிட்டரிக்கு உள்ளே போய் அங்கேருந்து இந்த ஏர்போர்ட்டை தாக்குறதுக்கு அவங்க இதை பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உக்ரைனோட பல சாபோட்டேஜர்ஸ் ரஷ்யாவுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு. இந்த மாஸ்கோ ட்ரோன் அட்டாக் எடுத்துக்கோங்க, அது எல்லாமே ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ளே இருந்து லான்ச் பண்ணப்பட்ட சூசைட் ட்ரோன்ஸ் தான். ஆனால் 20 ட்ரோனை ஒரே நேரத்தில் அசம்பிள் பண்ணி ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அங்கங்கே ஒரு 3-5 ட்ரோனை வந்து ஈஸியாக இவங்களால் எடுத்துகிட்டு போய் அட்டாக்ஸை பண்ண முடியும். ஆனால் அந்த 20 ட்ரோன் அண்ட் 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த லொக்கேஷன் தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புது. ஒருவேளை இதை நேட்டோ கண்ட்ரிலேருந்து லான்ச் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. சரி, அடுத்த கட்டமாக இந்த குறிப்பிட்ட ட்ரோன் அட்டாக் மூலமாக உக்ரைன் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உக்ரைனோட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர் வந்து ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக பண்ணுது. ஸோ உக்ரைனில் ரஷ்யா வாரை கொண்டு வந்துச்சு அப்படின்னா, அதே வாரை உக்ரைன் ரஷ்ய மக்களுக்கு எதிராகவும் கொண்டு வர முடியும். இங்கே நாங்கள் மிசைல் அட்டாக், ட்ரோன் அட்டாக்ல பாதிக்கப்படுறோம்னா, ரஷ்யாவில் வாழ்கிற ரஷ்ய மக்களாகிய நீங்களும் பாதிக்கப்படுவீங்க, அதை எங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வலு சேர்க்கிற விதமாக தான் உக்ரைனியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ட்ரோன் அட்டாக் அமையுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன் அட்டாக் மூலமாக அவங்க அச்சீவ் பண்ணது 2 ரஷ்யன் ஏர்கிராஃப்டோட டிஸ்ட்ரக்ஷன், அதாவது டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை அழிக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜும் கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா 100 கணக்கான டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ரஷ்யாவில் இருக்குது. 2 அழிக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் அதே இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உக்ரைனியன் சைட் கம்பேர் பண்ணுங்கள், உக்ரைன் கிட்ட இருக்கிற லெப்பர்டு டேங்கே பார்த்தீங்கன்னா சில எண்ணிக்கையில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு லெப்பர்டு 6 வந்து 6 தான் இருந்துச்சு மொத்தமே. அந்த 6ல 3 ரஷ்யா அழிக்கிறப்ப அது உக்ரைனுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். ஆனால் அதே இது இங்கிட்ட ரஷ்யன் சைடு உக்ரைன் 10 டேங்க் அழித்தா கூட அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே கிடையாது. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற டேங்கிகளோட எண்ணிக்கை அதிகம். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உக்ரைனோட கேஷுவாலிட்டிஸ் எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும், அதாவது டேங்க் 1-2 காலியானாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற டோட்டல் எண்ணிக்கையே கம்மி. ஸோ அதோட பர்சன்டேஜ் வந்து அதிகம். இப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வராது, இந்த அட்டாக்கில் 2 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் போயிருக்கு, அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ரஷ்யன் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது கூடவே சேர்த்து ஒரு ஃபியூயல் டிப்போவும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஃபியூயல் டிப்போ வந்து வெடித்து செதறது நியூஸ் அண்ட் மீடியாஸில் வீடியோலாம் ரிலீஸ் ஆகிருக்கு.
இந்த பாதிப்புனால் பெருசாக எதுவுமே ஆகலை ரஷ்யாவுக்கு. ஆனால் இந்த அட்டாக்கை பண்ணுறது மூலமாக உக்ரைன் எதை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்தோம்னா பிஆர் ஸ்டண்ட்டு தான். உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ் எவ்வளோ தூரம் மோசமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெஸ்டர்ன் மீடியாஸில் இருக்கிற நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும், பிபிசியாக இருக்கட்டும், டெலிகிராஃபாக இருக்கட்டும், அல்ஜசேராவாக இருக்கட்டும், எல்லா மீடியா அவுட்லெட்டுமே உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ் படுமட்டமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஓப்பனாக அறிக்கையை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூடவே சேர்த்து நேட்டோட சீஃப் என்ன சொல்கிறாரு, கவுண்டர் அஃபென்சிவ் ஒழுங்காக போல, உக்ரைன் வந்து சில டெரிட்டரிஸாக ரஷ்யா கிட்ட கொடுத்துடணும், கொடுத்தா தான் நேட்டோவில் சேர முடியும்லாம் ஒரு குண்டத்துக்கு போடுறப்ப உக்ரைனுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா ஒருவேளை இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மக்கள் கிளர்ச்சி பண்ணி நீங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குற உதவி சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை, அந்த காசை நீங்கள் நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, உக்ரைனுக்கு சப்போர்ட் வரலைன்னா உக்ரைன் அடுத்த நாளே ரஷ்யா காலில் போய் விழுந்துடும். ஏன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட சப்போர்ட் இல்லாமல் உக்ரைனால் ஒரு நாள் கூட சண்டை போட முடியாது, இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சமீபத்தில் சிஎன்எனில் நடந்த ஒரு ஓட்டிங்கை நம்ம இதில் பார்க்கணும். அது என்ன ஓட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க மக்கள் அமெரிக்கா உக்ரைனுக்கு பண்ண உதவி போதும்னு நினைக்கிறீங்களா இல்லை பத்தாதுன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு ஓட்டிங் வச்சாங்க. அந்த ஓட்டிங்கில் 51% மேலே பண்ண உதவி போதும், இதுக்கு மேலே ஒன்றும் நம்ம பண்ண வேணாம்னு சொல்லி தான் ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த 50%ன்றது இன்னொரு 6 மாதம் உக்ரைன் ஃப்ரண்ட்லைனில் அடி வாங்குறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா 70%-80% மாறும். அப்படி மாறி உக்ரைனுக்கு சப்போர்ட் கிடைக்கலன்னா அவ்வளோதான், ஃபினிஷ், டோட்டலாக அவங்க போய் சரண்டர் ஆகணும். இதனால தான் இப்படி ஒரு பிஆர் ஸ்டண்ட்டை அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பிஆர் ஸ்டண்ட்டுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் போய் வெஸ்டர்ன் மீடியாவோட நியூஸ் அவுட்லெட் எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன், ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ள 600 கிலோமீட்டர் போய் உக்ரைன் ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அட்டாக் மூலமாக ரஷ்யாவோட 2 டிரான்ஸ்போர்ட் ஏரோப்ளைன்ஸ் காலியாகிருக்கு. இவ்வளோ மோசமாக உக்ரைனியன்ஸ் இதுவரைக்கும் தாக்குனது இல்லை அப்படின்னு எல்லா வெஸ்டர்ன் மீடியாஸும் அவங்களோட ஹெட்லைன்ஸை மாற்றிருப்பாங்க. உக்ரைனோட தோல்வியிலேருந்து இப்போ உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே பண்ண இந்த அட்டாக்கை பற்றி தான் எல்லாருமே பேசுவாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வாழ்கிற வெஸ்டர்ன் மீடியாஸை மட்டுமே பார்க்குற ஆடியன்ஸுக்கு உக்ரைன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு இன்பம் உருவாகும், உக்ரைனுக்கான சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இதை தான் பிஆர் ஸ்டண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த பிஆர் ஸ்டண்ட்டுக்காண்டி தான் உக்ரைன் இந்த அட்டாக்கை பண்ணுச்சா, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. உக்ரைனோட இன்னொரு மிகப்பெரிய நோக்கம் என்னென்னா, ரஷ்யாவில் இருக்கிற மக்கள் கிளர்ச்சி பண்ணணும், அதாவது புட்டினுக்கு எதிராக ரஷ்ய மக்கள் வந்து போர்க்கொடி தூக்கணும். உக்ரைனில் நீங்கள் நடத்துகிற போரால் நமக்கு பாதிப்பு தான் ஏற்படுது, அதனால் நமக்கு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால் அந்த போரை நிறுத்துங்கன்னு சொல்லி மக்கள் போராடணும்னா இந்த மாதிரியான தாக்குதல்களை உக்ரைன் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே நடத்தி காட்டணும். உதாரணத்துக்கு மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல, அதாவது ஒரு சின்ன ஃபைனான்சியல் சென்டரில் ஒரு அட்டாக் நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அட்டாக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றையுமே அச்சீவ் பண்ணல, டேமேஜ் ஆனது ஒரே ஒரு பில்டிங் தான், அந்த ஒரு பில்டிங்கில் யாருமே இல்லை. ஸோ எந்த ஒரு மக்களையும் கொல்லலை, எந்த ஒரு இராணுவ வீரரையும் கொல்லலை, எந்த ஒரு இராணுவ உபகரணமும் அடி வாங்கலைன்றப்ப இது எப்படிப்பட்ட ஒரு அட்டாக்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்களோட மனநிலையை குழப்புற விதமான அட்டாக் தான் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த குறிப்பிட்ட ஏர்போர்ட் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், இதை தொடர்ந்து மாஸ்கோவில் நடக்கக்கூடிய ட்ரோன் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மக்கள் பார்க்குறப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓகே உக்ரைன் தான் நம்ம மேலே இந்த தாக்குதல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உக்ரைன் இந்த எந்த தாக்குதலுக்கும் கிளைமை வந்து அவங்க அஃபிஷியலாக சொல்லலை, அஃபிஷியலாக நாங்கள் தாண்டா அதை பண்ணோன்னு சொல்லவே இல்லை, ஆனால் எல்லாருக்குமே தெரியும் உக்ரைன் தான் அதை பண்ணுச்சு அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட தாக்குதலில் இந்த மக்கள் பார்க்குறப்ப மக்கள் என்ன யோசிப்பாங்க, ஓகே நம்மளோட நாடு உக்ரைன் மேலே நடத்துகிற இந்த போர்னால தான் உக்ரைன் நம்மளை தாக்குறாங்கன்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்படி மக்களோட மனநிலைமையை டைரெக்டாக அவங்க இந்த தாக்குதல் மூலமாக குழப்புறதுனால அந்த மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து புட்டினுக்கு எதிராக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இப்படிப்பட்ட அட்டாக்ஸாக உக்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ரெண்டுலேயுமே அவங்க ஜெயிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒன்றில் ஜெயிச்சிட்டாங்க பிஆர் ஸ்டண்ட். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் வெஸ்டர்ன் மீடியா எதை வேணால் எடுத்து பாருங்கள், உக்ரைனோட தோல்வியை தாண்டி இந்த ஒரு குறிப்பிட்ட அட்டாக்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று, அங்கே இருக்கிற மக்களோட மனநிலைமையை குழப்புறது. அப்படி குழப்பிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அட்டாக்கில் எந்த ஒரு உயிரிழப்பும் நடக்கலை, பாதிக்கப்பட்டது அங்கே இருக்கிற 2 பிளெயின் மட்டும்தான். 2 பிளெயின் வெடிக்கிறதெல்லாம் ரஷ்யன்ஸ் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க, ஏன்னா ரஷ்யாவோட மனநிலைமை அப்படி. இதே இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயோ இல்லை திருச்சி ஏர்போர்ட்லேயோ இல்லை மதுரை ஏர்போர்ட்லேயோ ஒரு அட்டாக் நடந்து அந்த அட்டாக்கில் ஃப்ளைன் வெடிக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மனநிலை வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனால் ரஷ்யன்ஸ் அப்படி கிடையாது, ரஷ்யன்ஸ் வந்து கான்ஃப்ளிக்ட்லேயே வாழ்ந்தவங்க, கான்ஃப்ளிக்ட்லேயே பிறந்தவங்க, அவங்களுக்கு இது பெரிய விஷயமா இருக்க போகிறது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக்ஸ்லாம் இதை விட மோசமான அட்டாக் நடக்கணும், அப்போ தான் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ண முடியும்.
ஸோ அப்படிப்பட்ட ட்ரிகரை இந்த உக்ரைனியன் அட்டாக் நடத்திருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து புட்டினுக்கு எதிரான கிளர்ச்சியை கிளப்பலை. அங்கே இருக்கிறவங்க பேசிக்காக கோவத்தில் இருக்காங்க. இப்போ உக்ரைன் மேலே இன்னமும் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து முடிச்சு விடாமல் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் டென்ஷன் ஆகிறாங்களே தவிர போரை நடத்த வேணாம் அப்படின்னா அவங்க எந்த வகையிலையும் யோசிக்கலை. அதுதான் அங்கே இருக்கிற மென்டாலிட்டியாக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறப்ப இந்த குறிப்பிட்ட அட்டாக்கு ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்டரியை ரொம்பவே ட்ரிகர் பண்ணியிருக்கு. எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணிக்கிறேன்னா, அட்டாக் நடந்த உடனே ஒரு ரெஸ்பான்ஸாக கியேவில் கொடுத்துருக்காங்க. அந்த கியேவ் ரெஸ்பான்ஸில் ரெண்டு உயிரிழப்பு நடந்திருக்கு, ரெண்டு சிவிலியன்ஸோட உயிர் போயிருக்கு. இவ்வளோ சீக்கிரமாக ரஷ்யன்ஸ் ஒரு ரியாக்ஷனை கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் பிரிகோஜினோட இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிகோஜின் தெளிவாக சொல்லுவார், ரஷ்யாவில் பிரோக்ரஸி அதிகம். அங்கே இருக்கிற ஒரு பிளானு ஒவ்வொரு மேஜர் ஆர் ஒவ்வொரு கமாண்டர் ஆர் ஒவ்வொரு ஜெனரலை தாண்டி வர்றதுக்குள்ளே ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் ஆயிரும். இப்போ உக்ரைன் வந்து ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணுதுன்னா, அந்த ட்ரோன் அட்டாக்கு பண்ணக்கூடிய ரிட்டாலியேஷனை அடுத்த நாளே பண்ணாமல் ஒரு 10 நாள் ஆக்குவாங்களாம். அந்தளவுக்கு பியூரோக்ரசி இருக்குது உள்ள. இதை பிரிகோஜின் அவர்களே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த குறிப்பிட்ட ட்ரோன் அட்டாக்குக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எதிர்பார்த்துருக்கணும். ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பண்ணாமல் ரஷ்யன்ஸ் உடனே பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்த அட்டாக்கில் ட்ரிகர் ஆகிருக்காங்கன்றதை காட்டுது. இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸ் பிளான் பண்ணாமல் உடனே அடித்ததுனால உக்ரைனியன்ஸ் அங்கே இருக்கிற எல்லா மிசைலையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அட்டாக் அவங்க மேலே நடக்காத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு மிசைல் போய் அட்டாக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மிசைல் அட்டாக்கில் தான் ரெண்டு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி பல செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட சம்பவம் எந்த வகையிலையாவது ரஷ்யாவை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையோ இல்லை ரஷ்யாவோட மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியவோ பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த குறிப்பிட்ட ஏர்போர்ட்டை எடுத்துக்கோங்களேன், அங்கே எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லை. அந்த குறிப்பிட்ட ஏர்போர்ட்டை எடுத்துக்கோங்களேன், அங்கே எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லை. ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டை உக்ரைனியன்ஸ் வந்து அடிப்பாங்கன்னு அவங்க கனவுல கூட எதிர்பார்க்கல. அதனால் அந்த ஏர்போர்ட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த குறிப்பிட்ட டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் எதுக்குமே ப்ரொடெக்ஷன் கொடுக்கவே இல்லை. வழக்கமாக இந்த மாதிரி போர் சூழ்நிலைகளில் அங்கே இருக்கிற எல்லா விமானங்களுக்கும் மேலே ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க, ப்ரொடெக்ஷன் பங்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பங்கர் எதுவுமே அங்கே இல்லை. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே கிடையாது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாதது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரோன்ஸ் அந்த ஏர்போர்ட்டை அட்டாக் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற எல்லா நபர்களும் அவங்க கையில் இருக்கிற கன்ஸை வச்சு தான் சுடுறாங்க. அந்த கன்ஸை ஃபயர் பண்ணக்கூடிய சவுண்டு வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. கன்னை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றப்ப தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்றது தான். ஸோ ஏடுபன் சிஸ்டமும் இல்லை, பங்கர்ஸும் இல்லை விமானத்தை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ மோசமாக லெத்தாஜிக்காக ரஷ்யன்ஸ் இருந்ததுனால தான் இந்த ட்ரோன் அட்டாக்கில் அவங்க ரெண்டு விமானத்தை இழந்திருக்காங்க. இதை மட்டும் அவங்க ப்ராப்பராக பார்த்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டு விமானத்தையும் அவங்க இழந்திருக்க மாட்டாங்க. அந்த ஃபியூயல் டிப்போவும் அடி வாங்கியிருக்காது. ஸோ ஓவராலாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த குறிப்பிட்ட ஏர்போர்ட்டில் எந்த ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமையும் ரஷ்யன்ஸ் வைக்கலை. ஆமாம், வச்சிருக்கணும், அது அவங்க சைடு ஒரு மிகப்பெரிய தப்பு. இன்னொரு பக்கம் உக்ரைனியன்ஸ் ஒரு பிஆர் ஸ்டண்டை பிளான் பண்ணாங்க, அந்த பிஆர் ஸ்டண்டில் வெற்றி அடைகிறாங்க. ஆனால் இந்த ஒரு தாக்குதல் மூலமாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசன்ஸும் ரஷ்யன் அதிபர் புட்டினுக்கு எதிராக போயிடுவாரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம அமைச்சியில் பதிவிடுங்க. அண்ட் இருபல பல தலைவர் தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க, நல்ல சமுதாயத்தையும் வரக்கும். நன்றி, வணக்கம்.